எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒவ்வொரு ராஜயோகியின் கடைசி பிறவி விசேஷமானதாக இருக்க வேண்டுமா? ஒரு ஆத்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, பிரம்ம பாபா அவர் தான் இந்த கல்பத்தில் முதல் பிறவியில் ஸ்ரீகிருஷ்ணனாக பிறக்கிறார், கடைசி பிறவியில் ஒரு வைர வியாபாரியாக இருக்கார், லேக் ராஜ்ன்ற பேரில் இருக்கிறார். அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட 30-40 கோடி காசு இருக்குது. அதை வச்சு தான் இந்த இயக்கத்தையே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை வச்சு அவர் 300-400 குழந்தைகளை பராமரிக்கிறாரு. அப்படி தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சு. ஸோ இவரோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணனாக இருக்கார், ராஜாவாக இருக்கார், கடைசி பிறவியில் வைர வியாபாரியாக இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிற அந்த அம்மா, ஓகேவா, அவங்களும் பிகே தான். அவங்க ஃபஸ்ட்டு பிரிவில் எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது, ஆனால் இப்போ கடைசி பிரிவில் இந்தியாவுக்கே பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. சில பிகேக்கள் வந்து அரசியலில் பொறுப்புலையும் இருக்காங்க, சில பேர் கவர்மெண்டில் பெரிய பொறுப்பில் இருக்காங்க, அப்படிப்பட்ட பிகேஸும் இருக்காங்க. அதாவது பிகேன்னா பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகள் இருக்காங்க. அந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்ன, ராஜயோகிகள், ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இப்போ எல்லாருமே அவங்களுடைய கடைசி பிரிவில் இருக்காங்க, கலியுகத்தோட கடைசியில் சங்கமத்தில் இருக்காங்க. இதில் பிரம்ம பாபா விசேஷமான கடைசி பிரிவி, இந்த பிரசிடெண்ட்டாக இருக்க முர்மு அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இப்படி அவங்க கடைசி பிரிவி கூட சொல்லிக்கிற மாதிரி விசேஷமாக இருக்கே, ஆனால் அதே மாதிரி பாக்கி இருக்கிற ராஜயோகிகளுக்கு இல்லையே. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? ஒவ்வொரு ராஜயோகியும் ஸ்பெஷல் தானே. நீங்கள் எல்லா ராஜயோகியும் எடுக்கலாம், 13 கோடி தேவி தேவதைகளை எடுக்கலன்னா கூட 9 லட்சத்தில் வரவங்கெல்லாம் விசேஷமானவங்க தானே. அவங்க 9 லட்சம் பேர் இன்றைக்கி கடைசி பிரிவில் வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கணும் இல்லையா? கடைசி பிரிவியும் ஏன்னா பிரம்மாவுக்கு இருந்திருக்கு, நம்ம பிரசிடெண்ட்டுக்கு இருந்திருக்கு, சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ட்ராமாவில் இல்லை அப்படின்னு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கார். அவரோட கேள்விக்கு தான் நம்ம இன்றைக்கி விடை சொல்ல ட்ரை பண்ணுறோம். இந்த நாடகம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது பரமாத்மா ராஜயோகத்தில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு இருக்குது, நான் ஏழை பங்காளன் அப்படி தான் சொல்கிறார். பணக்காரர்களுக்காக இந்த சிஸ்டம் கிடையாது. இன்று ஏழைகளாக இருக்கிறவங்க தான் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் ராஜா மாதிரி வராங்க, தேவதைகளாக வராங்க, தெய்வீக குணமுள்ள மனிதர்களாக வராங்கன்னு பரமாத்மா சொல்கிறார். நான் ஸ்வீகாரம் பண்ணுறதெல்லாம் ஏழைகளுக்கு தான், பணக்காரர்கள் வரவே மாட்டாங்க, அவங்களுக்கு இப்போ இருக்கிற கலிகாலமே சொர்க்கம் மாதிரி தெரியும் அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்லியிருக்கார். இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே, நான் இந்த நாலேஜ் கூட வரும்போது 38 வயசு. நான் என்னுடைய இதில் நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஐடி ஹெட்டாக இருந்திருக்கிறேன் 6 கண்ட்ரிக்கு. எனக்கு 1-5 கார் வச்சுருந்தேன். என்னோடய லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே தான் இருந்தது. நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் 2 குழந்தைகள் பிறந்தாங்க. ஒருவேளை நான் வந்து லௌகீகத்தில் ஆஹா ஓஹோனு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியலாக இதாக இருந்தேன்னா இந்த சிஸ்டம்குள்ளே வந்திருக்க மாட்டேன் நான். அவ்வளோதான். நான் ஒரு ஐடி மேனேஜராக இல்லையா அமெரிக்காவிலேயே எங்கேயோ செட்டில் ஆகி கோடிக்கணக்கில் பைசாவோட நல்ல லாவிஷான ஒரு லைஃபு, சிவபக்தனாக இருந்து செத்து போயிருவேன். அவ்வளோ தான் இருக்கும் என் வாழ்க்கை. எனக்கு அந்த ஒரு ட்ராஜடி நடந்ததுனால, கடன்ற ஒரு ட்ராஜடி நடந்ததுனால, இறைவனை தெரிஞ்சுக்க முடிஞ்சதுனால, இந்த நாலேஜை கற்றுக்கிட்டு முடிஞ்சதுனால, இதை வந்து என்னோடய சகோதர சகோதரிக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு என்னோடய ட்ராமா பாட்டு இருக்கிறதுனால நான் இது இன்றைக்கி ராஜயோகியாக இருக்கேன், ஓகேவா? அப்போ பரமாத்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தானே? ஏழை பங்காளன், அதாவது நல்லா ஃபினான்ஷியலாக ரிச்சாக இருந்தோன்னா இந்த வயிறு பக்கமே வரமாட்டோம். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அது பொருந்தும். சரியா, இந்த பிரதர் கேட்குற மாதிரி, இந்த சகோதரர் கேட்குற மாதிரி விஷயம் கரெக்டும் கிடையாது. அப்படின்னா என்ன, பிரம்மபாபோட கடைசி பிரிவு வந்து ஆஹா ஓஹோ பிரிவின்னு எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா, அவரோட பிறப்பு வந்து சாதாரண, அவர் பரமாத்மா சொல்கிறதே அவரும் ஏழை தான் சொல்கிறார், பிரம்மாவையும் ஏழை தான் சொல்கிறார். ஆனால் அவர் படிப்படியாக வேலைக்கெல்லாம் போய் அவர் பிஸ்னஸ்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் ரிட்டைர்மெண்ட் டைமில் அவர் 30-40 கோடி இருந்தது கரெக்ட் தான். அதை வச்சு அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி 300-400 குழந்தைங்களை பராமரித்து ஒரு ஸ்டேஜில் வந்து பெக்கர் பார்ட் அப்படின்னு ஒரு நடிப்பு நடிக்க வேண்டி வந்துச்சு. அதாவது கடைசியில் அவர்கிட்டே காசு கிடையாது. அப்புறம் இந்த இயக்கத்தை நடத்த வர உள்ளக்குள்ளே வர்றவங்கெல்லாம் அவங்கவுங்க பேக்கெட்டில் இருந்து எடுத்து போட்டு தான் இந்த இயக்கம் இப்போ ஓடிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ பிரம்ம பாபாவுக்கும் இறைவன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பெக்கர் பார்ட்டே நடக்குது.
சரியா? அவர் இளமையும் அப்படி தான் இருந்திருக்கு. ரொம்ப ஆகாவுக்கு பெரிய கொட்டி ஈஸ்வர குடும்பத்தில் பிறந்துட்டார் அப்படின்றதும் கிடையாது. உழைப்புனால் அவர் அந்த மாதிரி ஒரு வைர வியாபாரி ஆகி, வைர வியாபாரியாக இருந்தால் எவ்வளோ காசு வருமோ அந்த காலத்தில் அந்த காசு இருந்தது. அதுதான் விசேஷமே. முர்மு பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி தான் அவங்க பிரசிடெண்ட். அவங்களுக்கு வந்து 60 வயசு மேலே இருக்கும். இப்போ பிரசிடெண்ட் ஆகி 1 வருஷம் உள்ளே தான் இருக்கும். கரெக்டாக அப்போது இப்போ தான் பிரசிடெண்ட். அவங்க அவருடைய அவங்க வாழ்க்கை சரித்திரத்தெலாம் கேட்டு பார்த்திங்கன்னா அவங்க கணவராக இழந்துட்டாங்க, அவங்க பையனாக இழந்துட்டாங்க, நிறைய ட்ராஜடி இருந்திருக்கு அவங்க லைஃப்பில். இன்றைக்கி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். அப்போ எப்போ நம்ம கடைசி பிறவி விசேஷமாக பேசுவோன்னா பிறந்ததுலேருந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக. ஆனால் அப்படி அவங்களுக்கும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் எல்லா ராஜோகிக்கும் பிறந்துற விஷயம் என்னென்னா, எல்லாருமே 63 ஜென்மமாக பக்தி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, எனக்கு வந்து 38வது வயசு இந்த ஃபினான்ஷியல் கிரன்ச் வரும்போது ஈஸ்வரான்னு கூப்பிடும்போது இறைவன் வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, என்னை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை வழி நடத்தி கொண்டு வர்றார் பார்த்தீங்களா. இது வந்து எல்லா ராஜ்யங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம், பெரிய சப்போர்ட். ஓகே. மனிதர்கள், ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் இருக்க அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் எல்லாம் வந்து நமக்கு ஏதாவது கஷ்ட காலத்தை வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே ரிலையபிளான சோர்ஸ் யாருன்னா இறைவன் தான். அப்படி கூப்பிட்ற அடுத்த செகண்டுக்கு உதவிக்கு வர்றார். ஏன்னா நம்ம நம்பிக்கையோடு கேட்குறோம், 1000 ஸ்டெப் வச்சு அவர் வந்துடுறார். இந்த உதவி எல்லா பிராமண ஆத்மாக்களுக்கும், பிராமணன் நான் சொல்கிறது 70 கோர்ஸ் முடித்தவங்க, இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த 5 விகாரங்களை ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒரு ராஜயோகியோட கடைசி பிரிவு வந்து ரொம்ப விசேஷமானது தான். பரமாத்மா தத்தெடுத்துக்க பாருங்க. நீங்களும் நான் 63 ஜென்மமாக பக்தி பண்ணியிருக்கோம்னு யாருக்குங்க தெரியும்? உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா? ஆனால் அது முடிச்சிட்டோன்றதுனால நம்ம திரும்பி இந்த சிஸ்டம் உள்ள கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா பரமாத்மாவே. அப்போ நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிறவி வந்து கடைசியாக இருந்து கெத்து தான், பெருமைப்படுற விஷயந்தான். ஏன்னா இந்த ஒரு பிறவியில் நம்ம இறைவனை நினைவு பண்ணுறதுனால தான், அதாவது மண்மனா பவர் அந்த மந்திரத்தினால தான், தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையை நினைவு இறைவனை நினைவு பண்ணும்போது ஆத்மாவில் இருக்க பாவம் எரிக்கப்படுறது இந்த பிறவியில் தான் நடக்குது. அதனால இந்த பிறவி விசேஷமானது தான். அப்படி தான் இது விசேஷமே தவிர, நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த கடைசி பிறவியில் அவங்க யார் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம், அவங்க வாழ்க்கை தரம் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா ஏழையாகவும் இருப்பாங்க. கடைசி பெக்கர் பாட்டு நடிக்கணும்ல, பாரு அங்கே கொடிஷனாக நடிப்பீங்க, இங்கே இந்த பாட்டு நடிக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நம்ம பக்தியில் என்ன சொல்கிறோம், லக்ஷ்மி தேவி அவங்க தான் பணத்துக்கான அதிபதி. கரெக்டாக. நமக்கு எதாவது காசு வேணும்னா நம்ம லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி தான் போய் நிற்கவே சேரும். ஓகே. அவங்க தான் அவங்களுடைய 84வது பிறவியில் மம்மா அப்படின்னு வராங்க. அவங்க இந்த இயக்கத்துக்காக செலவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, அப்படி ஒன்றும் வரவே இல்லை. அவங்க ஊர் ஊராக போய் இந்த நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இந்த ராஜயோகம் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அவங்க எடுத்த எஃபர்ட் தான். ஓகே. பிரம்ம பாபா அந்த செட்டப் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. ஆத்மாக்களுக்கு வர வைக்க வேண்டியது, கிளாஸ் எடுக்க வேண்டியது, இதெல்லாம் அதிகமாக பண்ணது வந்து அம்மா தான். ஓகேவா? ஸோ லக்ஷ்மியாக இருந்தவங்க அவங்க கடைசி பிறவியில் எப்படி இருந்திருக்கணும் இல்லையா? லக்ஷ்மி நாராயணனாக இருந்தவர், நாராயணனாக இருந்தால் கடைசி பிறவியில் வைர வியாபாரம் இருக்க 30-40 கோடியோடு இருந்தார். ஆனால் நம்ம அம்மாக்கிட்ட இல்லையே. நம்ம லாஜிக்கலி பேசினோம்னா என்ன பண்ணோம், லக்ஷ்மியாக இருந்தவங்ககிட்ட இன்றைக்கி கோடிக்கணக்கில் பைசா இருந்திருக்கணும். கரெக்டாக. கடைசி பிரிவில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த இயக்கம் வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது கொடிஷனாக பிறந்த ஃபஸ்ட் பிரிவில் இருந்தால் கடைசி பிரிவிலையும் கொடிஷனாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. லக்ஷ்மியாக இருக்கவங்க கடைசி பிரிவில் வந்து அவங்க வந்து பைசா வந்து செலவுப்படும். பட் அவங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா கேன்சர் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க கடைசி காலத்தில். ஸோ இந்த கடைசி பிரிவின்றது கொஞ்சம் அப்படி தான், அப்படி இப்படி தான் இருக்கும். அதாவது பெகர் பாட்டெலாம் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஆனால் இந்த பிரிவியில் இறைவன் நம்ம கூட இருக்கிறதுன்றது தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டு ப்ளஸ்ஸு. ஸோ கடைசி பிரிவு வந்து விசேஷமாக இருக்கணும். அவர் சொல்கிற விசேஷன்றது வந்து ஃபினான்ஷியலி ரிச்சு, ஹெல்த் வைஸ் ஓகே அப்படிலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து அவ்வளோ கரெக்டு கிடையாது. ஏன்னா இது நான் அப்படி எல்லாருமே இவர் சொல்கிற மாதிரி, இப்போ ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, கவர்னராக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, நான் சொல்கிறது இப்படி இருந்ததுன்னா எல்லோரும் இந்த இயக்கத்தில் வந்துடுவாங்க. கடை 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 கடைன்னு, ஐயோ இது பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற இடம் வந்து ஒடுக்குது, நானும் இங்கே வந்துடுறேன்னு சொல்லி வந்துடுவாங்க. ரெண்டாவது இந்த நியூஸ் கடை 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 கடன் உலகம் ஃபுல்லாக போயிடும். ஏன்னா எல்லாருமே இருக்கிறது விஐபியாக இருந்தால் அப்படி ஆகிடும் இல்லையா? அப்படி ஆகவும் முடியாது இந்த ட்ராமா. அப்படி வெறும் 33 கோடி தேவி தேவதை ஆத்மாக்கள் தான் இந்த நாலேஜை ஸ்வீகாரம் பண்ணுறாங்க. பண்ணுற ஸ்வீகாரம் பண்ணுறாங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏழைப்பேன் சொசைட்டியில் ஒரு மாதிரி, இவங்களாம் பார்த்தா இவங்களாம் தேவதையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க.
சரியா? ஸோ இந்த இன்னைக்கு கடைசி பிரிவில் அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்டை வச்சு அவங்க ஆஹா ஒவ்வொன்று இருக்கணும்னு எதிர்பார்க்கறது லாஜிக் கிடையாது. அதுக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு விளக்கம். அது ஒரு மம்மாவை பார்த்துக்கோங்க. அவங்க கடைசி பிறவில் வந்து பெரிய பணக்காரலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவங்கள தான் நம்ம லக்ஷ்மின்னு சொல்கிறோம். இவங்க தான் இப்போ லக்ஷ்மியாக ராதியாக பிறப்பாங்க, லக்ஷ்மியாக ஆவாங்க. ஓகே, ஒரு தகவல். நேற்று வந்து நான் என்னுடைய ஹார்ட் செக்கப்புக்காக போயிருந்தேன். 6 மாதம் ஆயிடுச்சு, அதுக்காக செக்கப் பண்ண போனேன். அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அவங்க செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. இன்னுமே நான் வந்து வருஷம் ஒரு வாட்டி போய் பார்த்தா போதும். ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வாங்க, 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க டாக்டர் பார்த்து சொன்னதுனால அவன்ன சொன்னார்னா நீங்கள் இனிமேல் அடுத்த நவம்பரில் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டினியூஸாக வீடியோ போடுறதுலாம் வச்சு இன்னொரு பிரேக் தேவைப்பட்டதுனால ஒரு அட்டாக் வந்து ஒன்றுக்கு 2 ஸ்டென்ட் வச்சுட்டு வெளியே வந்திருக்கும். அது அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதர்வைஸ் நான் எனக்கு எல்லாமே நார்மலாக இன்றைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்கேன். மேபி இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம மெடிடேஷன், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, சாத்வீக உணவு சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு என்னது சொல்கிறது, இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஈஸியாக வச்சுக்குது என் உடம்பை அப்படின்றது தான் என்னோடய புரிதல். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.